சிங்கள படைகள் செய்த கொடுமையை விட நமது இந்திய அமைதிப்படை அங்க தமிழர்களுக்கு இழுத்து கொடுப்பாங்க. நம்பிக்கை துரோகம் சசிகலா என்ற இன்னொரு தீய சக்தி. திரைக்குத்து நேர்கள் அனைவருக்கும் இதய கணி விஜயனின் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று இரண்டு கூறாக ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பிரியலை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 87 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கட்சி ஜானகி அணி ஜெய அணின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அணின்னு ரெண்டாக பிரிஞ்சுது. அடுத்து வந்த தேர்தல் 89 வந்த தேர்தலில் ஜெயலலிதா அணிக்கு அதிகமான இடங்கள், அதாவது 27 இடம் அவங்களுக்கு கிடச்சிது. ஜானகி அணிக்கு மொத்தமாக எல்லாமே தோற்று போனாங்க. ஒரு ரெண்டு இடம் தான் அவங்களோட வெற்றி பெற்றாங்க மொத்தம். ஆனால் பெரும்பகுதி எல்லா இடத்துலையும் இன்னும் ரெண்டு இடம் தான் கிடச்சிது. இதை இந்த சண்டையை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுக ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா எம்ஜிஆருடைய மறைவுனுடைய அந்த இதை கூட அதிமுக அனுபவிக்க முடியல. ஏன்னா இரட்டை இலச்சினம் கிடைக்கல, அதனால் ஓட்டுகள் பிரிஞ்சு ரெண்டு கூறாக பிரிஞ்சு போச்சு. இத்தனைக்கும் ஜானகி அம்மாவுக்கு சப்போர்ட்டு சிவாஜி அவருடைய தமிழக முன்னேற்ற முன்னணியை சேர்ந்து எலெக்ஷன் நின்றுமே தோற்று போச்சு. சிவாஜியினுடைய சேர்ந்ததுனால அந்த ராசி ஜானகி அம்மா தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது எதுனால் என்ன நடந்தால் கூட வந்து யாராவது மேலே பழி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நடந்தது. இது என்ன விஷயம்னா 87 வந்து இவரோட மறைவுக்கு அப்புறம் நாவலரை வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் ஆரம்பி அவரு ஒரு பக்கம் அவரும் முதலமைச்சராகலான்னு ஒரு இது இருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது நாமளே முதலமைச்சராகனா இந்த அம்மாவை கொஞ்சம் தூண்டி விட்டாங்க. ஜானகி அம்மா தூண்டி விட்டதனுடைய விளைவு என்னென்னா, அவங்க சரி ஓகே கணவரோட இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவங்களும் ஓகேன்னு சொல்லி தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் சரின்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்து இருக்கிறாங்க. 22 மந்திரியாக இருந்தாங்க, முதல் மந்திரியாக இருந்தாங்க. என்னென்னா சட்டமன்றத்தில் வந்து அவங்களுக்கு நிறுவனம் பண்ணணும். ஏன்னா இவங்க ஜெயலலிதா சைடில் ஆதரவு இல்லைங்கிற ஒரு மாதிரி பகிரங்கமானதுக்கப்புறம் அவங்கள கொண்டு எல்லா இதுலேயும் கே.கே.எஸ். ராமச்சந்திரன், திருமூர்த்தி இவங்கெல்லாம் விருதுநகர் அழைச்சிட்டு போய் அவங்க வசதியாக அவங்க மில்லில் எல்லாரும் எம்எல்ஏக்களையும் வச்சுக்கிட்டு வசதியாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடந்தது பார்த்தீங்களா, அதே இது அன்றைக்கி நடந்தது 88 நடந்தது. அப்போ ராஜீவ்காந்திக்கிட்ட இந்த அம்மா பேசும்போது ராஜீவ்காந்தி, நான் காங்கிரஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி உறுதிப்படுத்தியிருக்கார். உறுதிப்படுத்தி சட்டமன்றம் கூடுது. சட்டமன்றம் கூடும்போது அந்நேரம் ஒரு இதை கொண்டு வர்றார். ஜெயலலிதா வந்து இது பண்ணுங்கள், அவங்க முதலமைச்சராகட்டும் அப்புறம் போட்டு அவர் ராஜீவ்காந்தியே ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டார். இவர் துணை முதல்வர், இவர் இன்னென்ன மந்திரி, இன்னென்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கி அவர் பண்ண அதனுடைய தவறு பாருங்க, இன்றைக்கி எங்கே வந்து இங்கே நிற்கிது பாருங்கள். அன்றைக்கி அவர் மட்டும் அந்த தவறு பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கட்சி வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்காது, ஓரளவுக்கு ஒழுங்காக இருந்திருக்கும் எல்லாத்தையும். அதாவது இலங்கையிலையும் தவறான முடிவு எடுத்து அமைதிப்படைங்கிற ஒன்று அனுப்பி வந்து சிங்கள படைகள் செய்த கொடுமையை விட நமது இந்திய அமைதிப்படை அங்கே தமிழர்களுக்கு இழைத்த கொடுமை அதிகம். அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் வந்து வேறு மாதிரி போச்சு. அது வேண்டாம், நம்ம அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இந்த தவறு பண்ணது என்னென்னா, கடைசியில் பல்டி அடிச்சிட்டார், சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. உறுதியை கூட அதை நம்பி தான் இந்த அம்மா வந்து அரசியலில் முதலமைச்சராக இருக்காங்க, சட்டமன்றம் கூடுறதுக்கு வராங்க. இல்லைனா எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை உண்டாக்குனது ராஜீவ்காந்தி. ஆனால் என்னாச்சு, கடைசி நேரத்தில் பல்ட்டி அடிச்சிட்டார். நம்பிக்கை துரோகம். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தவறான சில விஷயங்களை நிறைய பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக அந்த மேட்ரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கருணாநிதி கிட்டே போய் ஜானகி அம்மா ஆதரவு கேட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஜானகி அம்மா அப்படி ஒரு எண்ணம் அந்த மாதிரி சிந்தனை அவங்ககிட்ட கிடையாது. ராகவானந்தம் தான் நம்ம எப்படியோ ஜெயிக்கணும், நம்ம அணி வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகவானந்தம் ரொம்ப இம்சா பண்ணி மாதவனை ஏன்னா மாதவன் போய் பேசினா சரியாக இருக்கும், கருணாநிதி கிட்ட பேசினா சரியாக இருக்கும் சொல்லிட்டு மாதவனை அனுப்புகிறாங்க. மாதவன் என்ன பண்ணார், போனார் கோபாலபுரம் போயிட்டு இன்டர்காமில் கூப்பிட்டு இந்த மாதிரி சந்திக்கணுங்கிறதுக்க சொல்கிறாரு. சொல்லும்போது யார் பேசுகிறது, மாதவன் பேசுகிறேன், எந்த மாதவன் பேசுகிறேங்கன்னு அவர் கேட்டார். அவர் தெரிஞ்சுக்கிட்டே பயங்கர நக்கல் பார்ட்டி,
தெரிஞ்சுக்கிட்டே எந்த மாதம்னு கேட்டிருக்காரு. இவர் எந்த மாதம்னு கேட்டேன்னா அவர் கோபம் வந்துருச்சு. அப்படி சார் ஒன்றுமே சொல்லாமல் டக்குன்னு திரும்பி வந்துட்டார். அது இவரை பார்க்குறதுக்கே முதல்ல விருப்பம் இல்லாமல் தான் போனார். இவரை போய் இவர்கிட்ட ஆதரவெல்லாம் கேட்கணுமா, அதாவது சட்டமன்றத்தில் திமுக ஆதரவு வேணுங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவர் போனது. ஆனால் அவர் அந்த மாதிரி கேட்டவுடனே இவர் கோபத்தில் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, பெரிய சண்டை நடந்து ரகலை நடந்து பெரும்பான்மை இல்லைங்கிற ஒரு காரணத்தினால வந்து காட்சி கவிழ்ந்தது. ராஜீவ்காந்தி முதல்ல சொன்னது என்னென்னா, அப்படி ஒரு நிலைமை வந்து ஏதாவது வந்துச்சு உங்கள் ஆட்சிக்கு பிரச்சனை வந்தால் நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன், வேறு யாரும் டேக் ஓவர் பண்ணாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் இப்படிலாம் சொல்லியிருக்க ஜானிய மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி கவுந்து போச்சு. இந்த மாதிரி நடந்தது, அப்படி ஒரு துரோக சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் தேர்தலில் ஜெயலலிதா வந்து நின்று நிறைய இதெல்லாம் வந்தவுடனே சரி அந்த அம்மாவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, நம்ம எம்ஜிஆருடைய மனைவிங்கிற இது இருந்தால் கூட நமக்கு வந்து மக்கள் விரும்பலை, தொண்டர்கள் விரும்பலை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஈஸியாக எடுத்துக்கிட்ட உடைய பெருந்தன்மை என்னென்னா விட்டு கொடுத்தாங்க. அதுதான் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறடைய அந்த தன்மை, அந்த அந்த உணர்வுகள், அந்த பண்புகள் நம்மாட்ட இருந்ததுனால என்னென்னா விட்டு கொடுத்து தலைமை கழகம் வந்து அவங்க பொறுப்புக்கே போகிறது வச்சு ரிட்டையிலேருந்து எல்லாமே கிடைக்கிறதுக்கு எல்லா இதுவும் அந்த மாதிரி இணங்கி வந்தாங்க. அதனால தான் திரும்ப ஜெயலலிதா தலைமையில் அது வந்து உருப்படியாக வந்து சேர்ந்துச்சு, ஒரு வலிமை மிக்க இயக்கமாக மாறிச்சு. 99 தேர்தலில் பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதாவது ராஜீவ்காந்தி மரணம் ஒரு காரணம், அதெல்லாம் சேர்ந்து பெரிய வெற்றி அடைஞ்சாங்க ஜெயலலிதா. அதுக்கு காரணம் ஜானகிமா விட்டு கொடுத்ததனுடைய விளைவு தான். ஏன்னா அன்றைக்கும் தடுமாறிட்டு தான் இருந்திருக்கும் கட்சி. ஜெயலலிதா பக்கம் இருந்தால் கூட ரெண்டு பிரிவாக தான் இருந்திருக்கும். அது கருணாநிதிக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கும். அடுத்தடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார் இவங்களுடைய சண்டையினால். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஜானகிமா விட்டு கொடுத்தாங்க. என்னென்னா இவ்வளவு ஒரு தியாகம் பண்ணவங்களுடைய படமோ அவங்களுடைய சிலையோ வந்து இது எம்ஜிஆர் தலைமை கழகத்தில் இல்லை. அந்த அம்மா உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொண்டு வரல. இன்றைக்கும் அப்படி தான் நடக்குது. அதை பல பேர் கோரிக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஒன்றுமே பண்ணலை. இந்த இபிஎஸும் பண்ணலை, ஓபிஎஸும் பண்ணலை. ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு எம்ஜிஆர் மேலேயும் பெரிய ஈர்ப்பு கிடையாது, எம்ஜிஆர் மேலேயும் ஈர்ப்பு கிடையாது, ஜானகிமா மேலேயும் பெரிய ஈர்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால் அம்மா அம்மானு அம்மா இதில் தான் இருக்காங்க. அம்மாவுக்கு உண்மையாக இருந்தாங்க இல்லையாங்கிறது வந்து அந்த அம்மாவோட மரணத்தில் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ யாரும் பார்க்க முடியலங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், எல்லாம் இவங்க தான் சூழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சூழ்ந்துக்கிட்டு இவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்தார். இருந்துமே அந்த அம்மா ஒதுக்கி வச்சுட்டு தான் போனாங்க. கடைசி காலத்தில் சசிகலாவை வந்து கூட வச்சுக்கிட்டாங்களே ஒழிய வேறு எந்த பொறுப்பும் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்தப்போ இந்த கும்பல் ஃபுல்லாக சசிகலா கும்பல் தான் ஃபுல்லாக சுற்றி சூழ்ந்துக்கிடுச்சு. அது எதுவும் இவங்க தடுக்கலை, எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. இவங்களுக்கு இது மாதிரி அந்த மாதிரி சசிகலாவை ஒரு பெரிய இதாக கொண்டு வந்தது இந்த கொத்தடிமை கூட்டங்கள் தான். இவங்களாம் ஒரு கொத்தடிமை கூட்டங்கள், புரோக்கர்கள், வசூல் புரோக்கர்கள். இது எப்படி எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த 91 ஆட்சி வந்து ரொம்ப வலிமை மிக்க இதாக இருந்தப்போ எனக்கு வந்து கட்சி வந்து ஒன்றுபடலைன்னா எனக்கு நான் என் கோபத்தை வேறு மாதிரி தான் திருப்புறோங்கிற மாதிரி இதை தான் நினைக்கிறேன் நான். இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ தலைமை நடத்திச்சு போக தகுதி இல்லைங்கிறது இப்போ நடக்கிற சம்பவங்கள் மூலமாக தெரிஞ்சிச்சு. ஒன்று சேர்ந்து நல்லா தானே இருந்தாங்க. டிசம்பரில் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்குள்ளே என்ன யார் சூழ்ச்சி பண்ணாங்க, யார் அது இதெல்லாம் இந்த மாதிரி அவரை மூட்டி விட்டு அதை ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி கொண்டு போனது? ஏன்னா இப்படி போகிறது, இப்போ இருக்கிற ஒற்றை தலைமை இப்படி இந்த முறையில் போகிறதான் அதுக்கு சேஃப்டியும் பாதுகாப்பும் கூட. அதை எல்லாத்தையும் கெடுத்து இது பண்ணிட்டாங்க. கண்ணப்பன், அழகு திருநாகரசு, செங்கோட்டையன், இந்த மூணு பேரும் மூவர் அணி. இவங்க தான் அங்கே தோட்டத்தில் எல்லாமுமாக இருந்தவர்கள். அதுக்கப்புறம் அது இதானதுக்கப்புறம் அதில் சில மாற்றங்கள்லாம் இதாகி போச்சு. அழகுதனவர் ஒதுங்கிட்டார். கண்ணப்பன் அவர் தனிக்கட்சி தொடங்குற அளவுக்கு சம்பாத்தியம், பெரிய சம்பாத்தியம் திமுகவுக்கு வந்திருக்கார். திமுக வரும்போதும் அவர் நிறைய துட்டு கொடுத்து தான் அந்த திமுகவில் சேர்ந்திருக்காரு. பாருங்கள் திராவிட இயக்கங்கள், எம்ஜிஆருக்கு அப்புறம் திராவிட இயக்கங்கள் எப்படி போச்சுன்னு பாருங்கள். பணம் கொடுத்து தான் வந்து சேர்ந்திருக்காங்க. செந்தில் பாலாஜியை கருணாநிதி திட்டாத திட்டா, இது மாதிரி மோசமானவர் ஒரு இது திருடன் மோசமான ஊழல் பெருவில் யாரும் கிடையாதுன்னு சொன்னவங்க கருணாநிதியும் ஸ்டாலினும். இன்றைக்கி அவங்களுக்கு நல்லவராயிட்டார். இங்கே தண்ணியில் அடிச்சு சூ மந்திரகாலின் தண்ணி அடித்தவுடனே அவருக்கு நல்லவராயிட்டார் இங்கே செந்தில் பாலாஜி. பெருந்தொகை தான், பெருந்தொகை கொடுத்து தான் இங்கே உள்ள நுழைஞ்சிருக்காரு. பெருந்தொகையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசியல் இதெல்லாம் பார்க்கும், வேடிக்கை பார்க்கும். அவங்க இதை வச்சு அரசியல் பண்ணவங்கள வழியே நடவடிக்கைங்கிறது சும்மா கண் துடைப்பா. சசிகலா மேலே முழுமையாக வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓரளவு தான் வந்து பண்ணியிருக்காங்களே வழியே முழுமையாக இல்லை. காரணம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். அது காங்கிரஸ் ஆகட்டும், மோடி ஆகட்டும்,
அதான் மோடி தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் இப்போ பிஜேபின்னு யார் சொல்கிறாங்க, மோடி தான் சொல்கிறாங்க. யார் வந்து நேர்மையாக வந்து இருக்கணும், எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்கணும், நேர்மை மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு இவங்க உண்மையாக இருக்காங்களோ தெரியல. இது இதெல்லாம் சொல்கிறது காரணம்னா அவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க, திமுக சைட்லையும் சரி ஏடிஎம்லையும் சரி அவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க. என்ன பண்ண முடிஞ்சு தெரியும் அவங்களுக்கு, எவ்வளோ எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு தெரியும். ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பின்னாடி சசிகலாவுடைய ஆளுமை கூட கூட என்னாச்சுன்னா ஐவரணின்னு வந்துச்சு. ஐவரணியில் ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ்லாம் வந்து அந்த ஐவரணியில் ஒருத்தருங்கிறத விட அப்போல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. சேலம் அந்த சேலத்தில் வாழப்பாடி தொகுதி அந்த இதில் அப்படி தான் இருந்தார் வழி ஒரு இதாக கிடையாது. இபிஎஸ் கேபி முனுசாமி வைத்தியலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் இந்த ஐவர் இந்த ஐவரணி இந்த ஐவரனுடைய வேலைன்னா கட்சியினுடைய நடவடிக்கைகளை பண்ணுறதுங்கிறது. அது இந்த இதுவும் அல்லாமல் வேறு சில நடவடிக்கை நான் சொன்னேன்ல மூணு பேர், அந்த மூணு பேர் கப்பம் கட்டுறது ஒரு ஒரு இதாக சொன்னால் பச்சையாக சொன்னால் என்ன சொல்லணும்னு தெரியுமா, புரோக்கருங்க வசூல் பண்ணி கொடுக்குற தரகர்கள் தான் இவங்க தான். இவங்க வந்து ஒரு இயக்கத்துக்கு தலைவராக ஆகிறதுக்கு தகுதி இருக்கா, தலைவர் ஆக முடியுமா, அது அந்த கேள்வி வைக்கிறேன். நான் வந்து எந்த சைடும் சப்போர்ட் கிடையாது. அதாவது வந்து இவங்களுடைய தவறுகளினால் வந்து இன்றைக்கி திமுகவினுடைய சூழ்ச்சிகளில் இவங்க இந்த கட்சி சிக்கிக்கிட்டு கட்சியை வந்து பிளவுபடுத்துறதுக்கான முயற்சிகள்லேருந்து எல்லாருமே அதில் ஒத்து போய்கிட்டு இருக்காங்க. அது தவறு. தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி இல்லை, தொண்டர்கள் மனவேதனையில் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த ஐவரனுடைய வசூல் பண்ணி கொடுக்குறது அவங்க, அது அவங்களா போட்டு இந்த அதை எடுத்துக்கோன்னு சொல்லி கமிஷன் கொடுக்குறதோ இல்லை பிச்சை போடுறது அந்த மாதிரி நடந்தது தான் இவங்க வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு தான். அதுலேயும் மோசடி பண்ணாங்கன்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் மோசடி பண்ணுறாங்க, கணக்கு வழக்கு சரியாக வந்து சேரலைன்னா அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா, இவ்வளோ கொடுத்துருக்கோம் இவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இது ஜெயலலிதா அவனுடைய இது, அதாவது சசிகலா தான் இவ்வளவும் ஆப்ரேட் பண்ணாங்க இருந்தால் கூட அந்த அம்மா ஒத்து போனாங்க பாருங்க, உடன்பட்டு போனாங்க. ஸோ வந்து பல முறை கண்டிச்சிருக்கார், ஜெயலலிதா கண்டிச்சிருக்கார், நீங்கள் போகிற போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 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 5 நட்சத்திர ஓட்டல் கிண்டியில் இருக்குது, 5 நட்சத்திரம் இல்லை 7 நட்சத்திர ஓட்டல், சென்னையில் இருக்கிற 7 நட்சத்திர ஓட்டல், அது பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 100 கோடி தாண்டி வந்து பணம் கேட்டிருக்காங்க, பணம் கேட்டிருக்காங்க. அது அதனாலேயே அதனுடைய அனுமதியை வந்து தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கம்ப்ளைண்ட் வந்து சோக் வந்திருக்கு, அவர் கேட்டு சத்தம் போட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, கட்சி நடத்த பணம் வேண்டாமா அப்படின்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க அது, இது யார் உருவாக்கின கட்சி, யாரை வந்து யார் வந்து ஆளுமை பண்ணுறது, யார் கொள்ளையடிக்கிறது? அதாவது எம்ஜிஆர் எதுக்காக கட்சி நடத்த தொடங்கினார், ஊழலை எதிர்த்து, கருணாநிதியின் ஊழலை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. அவர் இருந்த வரைக்கும் அந்த கட்சியில் ஊழல் இல்லைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 87 வரைக்குமே அவர் அந்தளவு கட்டுப்போட கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார் கட்சியை. ஆனால் அவருக்கு அப்புறம் அது திசை மாறி போச்சு. சசிகலா என்ற இன்னொரு தீய சக்தி, அதாவது எம்ஜிஆர் அலையன் கண்ட கருணாநிதியை அது மாதிரி அது அது 400 அலிபாபாவும் 400 திருடல்னா இது வந்து அலிபாபாவும் 300 திருடல்னு வச்சுக்கலாம். இந்த இந்த இயக்கத்தில் இவங்க சம்பாதிக்கிறதுக்காக எம்ஜிஆர் கட்சியை விட்டுட்டு போயிருக்காரு. ஜெயலலிதா மேலே தவறுகள் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனாலும் கட்சியை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அடிமைகள் மாதிரி நடத்துனாங்கிறது அது ஒரு கதை, தனி கதை தனியாக சொல்கிறேன். இப்படி இப்படி இருந்திருக்கு. இப்படி இருந்தவங்க இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இபிஎஸும் ஓபிஎஸும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இது ஏன் இந்த இயக்கத்துக்கு இப்படி சோதனையாக வருது, எதுக்கு எதனாலும் எதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆன்மா அதுக்கு துணை நிற்கும், அதாவது இந்த ஒற்றுமைக்கு துணை இருக்கும், இல்லைனா அவருக்கு அடையாளம் காட்டுவார், ஒரு தலைவர் தலைமை அடையாளம் காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நானும் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் நானும் நம்புறேன். தொடர்ந்து அதை அதை சார்ந்து பல விஷயங்களை செஞ்சுருந்தா கூட, ஏன்னா ஜேபிஆரும் போலா ஜெயராமனும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து சசிகலா வந்து விமர்சனம் பண்ணுங்கள், அந்த அம்மா விமர்சனம் பண்ணாங்க, ஏன்னா திமுக எதிர்த்து நிற்கிறது அந்த அம்மா தான், அதனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண கூட எதிர்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அதை நான் குறைச்சிக்கிட்டேன், நிறுத்தலை, குறைச்சிக்கிட்டேன். இப்போ சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இவங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. ஏன்னா வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அதாவது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இந்த கரூர் விஜயபாஸ்கர், இவங்களை சம்பாதிக்கிறதுக்கு அந்த கட்சி இருக்குது, லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு, நான் சும்மா லேசாக தான் சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. தொண்டர்கள் ஒன்றுபட்டு நின்று இது இந்த ஒன்று ஒன்று அதாவது ஒற்றுமையாக இருந்து ஒழுங்காக கட்சியை நடத்திட்டு போங்க, இல்லைனா வந்து நீங்கள் வெளியே போங்க, வேறு தலைமை வரட்டும், தேர்தல் நிறுத்துங்க. எம்ஜிஆர் அப்போ தான் ஆரம்பத்திலே அது வந்து சட்ட விதிகள், அதிமுகவோட சட்ட விதிகளை பயிலால் வந்து சொன்னிருக்க இது என்னென்னா, பிரச்சனை கட்சியில் பண்ணி பிரச்சனை வரும்போது பொதுச் செயலாளரை தேர்வு செய்கிறது அடிமட்ட தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணும். அதாவது எத்தனை அப்போ அன்றைக்கி 20 லட்சம் பேர் இருந்தாங்க,
முதல்ல 17 அப்புறம் அவர் இதாகும்போது 25 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 25 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் வந்து பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு விதிமுறை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார். அந்த முறை தான் இனி வரணும். இப்போ 1.5 கோடி பேர் போயிருக்காங்களா, 1.5 கோடி பேர் இருக்காங்களான்னு தெரியாது. அதில் அவமே ஆளுகளை எல்லாம் சொருக்கி விட்டு அதை பினாமிகள் மாதிரி, இந்த உறுப்பினர்களையும் பினாமி ஆளுகள்லாம் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. பொதுக்குழு நடந்த பொதுக்குழுல நிறைய பேர் சம்மந்தம் இல்லாத ஆளுகள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அதை எதிர்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக உள்ள இஷ்டத்துக்கு ஆளுகளை. இப்போ கட்சி என்னங்க இந்த இந்த ஊரில் போனால் இப்படிங்க நல்லாயிருக்கும் என்ன, அது அதை நினச்சி தான் எல்லோரும் வந்து அதாவது எதுலேயும் சிக்காத, ஓபிஎஸ்ஸும் சிக்காத, இபிஎஸ்ஸும் சிக்காத நடுநிலையாளர்கள் வந்து ரத்த கண்ணீர் குடிக்கிறாங்க. இது சரியாகுன்னு எம்ஜிஆர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நடக்கும், எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.